हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुख करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவிரதனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு பரதேவதா பிரசாதா அதிகதா ஆத்ம प्रत्य प्रत्यव अनुप्र अनुप्रवृद्धेभ्य पुत्रेभ्य इमां यदादायं विभज्य पुक्तबोकां च महीषीं मृदगं मृतकं इव सह महाविभूतिं அபகாய ஸ்வம்நிகித நிர்வேத ஹரி விஹார அனுபாவோ பகவதோ நாரதஷ்ய பதவீம் புனர் ஏவ அனுசசார டிரான்ஸ்லேஷன் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளினால் பிரியவிரத மன்னர் தன்னுடைய சுய உணர்விற்கு மீண்டும் வந்தார் அவர் தனது செல்வங்கள் அனைத்தையும் தன் மைந்தர்களுக்கு பிரித்து கொடுத்தார் அவர் யாரிடம் புலன் இன்பத்தை அதிகமாக அனுபவித்து மகிழ்ந்தாரோ அந்த மனைவி மற்றும் செல்வாக்கு மிகுந்த பிரம்மாண்டமான ஆட்சி போன்ற அனைத்தையுமே துறந்தார் எல்லா பற்றுதலையும் நீக்கி முற்றிலும் அவர் துறவியானார் அவரது இதயம் தூய்மை அடைந்தவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளுக்கான இடமாக அது மாறியது இவ்வாறு மன்னர் பிரியவிரதனால் ஆன்மீக வாழ்க்கையில இருந்தும் கிருஷ்ண உணர்வு பாதைக்கு திரும்பி வர முடிந்தது மேலும் நாரத முனிவரின் கருணையினால் தான் ஏற்கனவே அடைந்திருந்த நிலையையும் அவரால் மீண்டும் அடைய முடிந்தது பர்போட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போனா ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பிரியவிரத மன்னரால் தன்னுடைய தன்னுடைய வளமான தேசத்தையும் ஒரு பிணத்தைப் போல அவரது எழில்மிக்க மனைவியையும் கருதி அவர் அவளுடைய தொடர்பையும் துறக்கின்ற திறனுடையவராக விளங்க முடிந்தது அதனால் பிரியவிரத மன்னர் தன்னுடைய மிக மிக வளமான தேசத்தை துறந்தார் ஒரு பிணத்தைப் போல கருதி அவரது எழிலான மனைவியையும் துறந்தார் என்னதான் ஒருவருடைய மனைவி மிக அளவுக்குடையவளாகவும் ஆளை மயக்கும் அங்க லாவண்யங்கள் உடையவளாக விளங்கிய போதிலும் அவள் உடல் மறிக்கும் பொழுது அதாவது அவள் இறக்கும்போது அவள் கணவன் அந்த பிணத்தின் மீது ஆசை வைக்க மாட்டான் ஒரு அழகிய பெண்ணை அவளது உடலுக்காகவே நாம் போற்றுகிறோம் ஆனால் அதே அழகிய உடல் மீது உள்ள ஆத்மா நீங்கியவுடன் அந்த பிணத்தின் மேல் ஒரு காமுகன் கூட ஆசை வைப்பதில்லை பிரியவிரத மன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் மிகவும் உறுதியுடையவராக விளங்கினார் அதனாலேயே அவருடைய அழகான மனைவி உயிரோடு இருந்தும் இறந்து போன மனைவியின் தொடர்பை ஒருவன் பலவந்தமாக விட்டுவிடுவதைப் போல அவரால் அவளுடைய உறவை துறக்க முடிந்தது ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு தன்னுடைய சிஷ்டாஷ்டகத்தில் இவ்வாறு கூறுகிறார் நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜகதீஷ காமயே மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரே பவதாத் பக்திரகை துகித்வையே அதாவது ஓ எல்லாம் வல்ல பகவானே பொருளும் உறவும் அழகிய மனைவியும் எனக்கு வேண்டான் வேண்டாம் ஆனால் பிறவிகள் தோறும் உமது நிகரற்ற வழிபாட்டு தொண்டு ஒன்றினை மட்டுமே நான் வேண்டுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் ஆன்மீக வாழ்வில் முன்னேற விரும்புபவனுக்கு செல்வமும் மனைவி மீது கொண்ட பற்றும் மிகப்பெரிய தடைகளாக இருக்கிறது இவை இரண்டும் தற்கொலையைக் காட்டிலும் மோசமாக கண்டிக்கப்படுகிறது எனவே அறியாமையை கடக்க விரும்பும் ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் பெண் மற்றும் செல்வத்தின் மீதுள்ள பற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பிரியவிரத மன்னன் இந்த பற்றுகளிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்ற பொழுது அவரால் மாமுனிவர் நாரதரின் உபதேசங்களை மீண்டும் முறையாக பின்பற்ற முடிந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவிரதனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோன்